അപാര കരുണാ സിന്ധും ജ്ഞാനദം സാന്തരൂപിനം ശ്രീ ചന്ദ്രശേഖര ഗുരും പ്രണമാമി മുദാൻവഹം അദ്വൈതാസവനൻപർകൾ അനൈവർക്കും എൻ നമസ്കാരങ്ങൾ. അനൈവർക്കും ഇനിയ ദീപാവലി തിരുനാൾ നൽവാഴ്ത്തുക്കൾ. ദീപാവലി വീഡിയോക്കളിൽ ക്ലൈമാക്സ് വീഡിയോക്ക് വന്നിരിക്കും. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய தீபாவளி வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். இருந்த போதிலும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, கோவச்ச துவாதசி என்று போன வருடம் 12 தீபங்கள் ஏற்ற சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஏற்றினேன், நல்ல பலன் கிடைச்சது, ஆனால் இந்த வருடம் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சகோதரி வந்து, நீங்கள் கோதுமை தீபம் சொல்லியிருந்தீங்க, அதை நான் போன வருஷம் பண்ணினேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சது, அரசாங்க உத்தியோகம் கிடைச்சது, இந்த வருடம் ஏன் இதுவரை நீங்கள் சொல்லலை அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக நிறைய வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கோவச்ச துவாதசி என்று அந்த வீடியோவை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் வந்து ஏனோ அது வந்து மறந்து போச்சு, அந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்கல. ஒருவேளை நீங்கள் வந்து கோவச்ச துவாதசி தீபம் ஏற்றணும் அப்படின்னா, இன்றைய தினம் கூட 12 தீபங்களை ஏற்றலாம். ஏன்னா சூரிய உதயம் இன்றைய தினம் துவாதசியோடு தான் முதல் ஆனது அப்படின்றதுனால 12 தீபங்களை வந்து இன்றைய தினம் நீங்கள் ஹாலில் 8 தீபமோ 4 தீபம் வந்து பூஜை அறையில் ஏற்றலாம். அடுத்து அந்த கோதுமை தீப பரிகாரத்தை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஏன் இது வந்து கிளைமேக்ஸ் வீடியோ அப்படின்னா, தனலக்ஷ்மி பூஜை செய்வதற்கு, அதாவது நிஷீதி நேரத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக தீபாவளி அக்ஷய திருத்தியை இது வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு அற்புதமான நாட்கள். தனலக்ஷ்மி பூஜையை வந்து நாம் இந்த ஒரு நேரத்தில் செய்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த நேரம் வந்து ஸ்திர லக்னம், அதாவது ரிஷப லக்னத்தில் இருக்கக்கூடியது. ரிஷப லக்னத்தில் இந்த தனலக்ஷ்மி பூஜையை செய்யும்போது ஸ்திரமான ஐஸ்வர்யம் என்பது நமக்கு இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் மகாலட்சுமி பூஜையை செய்யலாம். மகாலட்சுமி பூஜையை செய்து தாயாரின் அனுகிரகத்தை பெறுவதற்கு தீபாவளி ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எது இருக்கோ இல்லையோ இது மட்டும் இருந்தால் போதும், சந்தோஷமாக இருக்கலாம். மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது, இதை வந்து வீடியோவினுடைய கடைசியில் சொல்கிறேன், பொறுமையாக வீடியோவை பாருங்கள். தனலக்ஷ்மி பூஜை, தனலக்ஷ்மி கையில் வந்து காசுகள் கொட்டுற மாதிரியான மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஒரு மனை அமைச்சுக்கோங்க, நல்லா கோலம் போட்டுக்கோங்க, நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கோலம் போட்டு, அதற்கு மேலே துணி இருந்தால் அதற்கு மேலே வந்து சிகப்பு அல்லது பச்சை அல்லது மஞ்சள் துணி வச்சு தாயாரை வந்து அதில் வந்து இழை பண்ணி, தாயாருக்கு வந்து அதாவது மல்லி முல்லை மாலைகள் கட்டி போட்டு, அடுத்து வந்து ரோஜா, நாட்டு ரோஜாவாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, அது வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சிகப்பு ரோஜா, தாமரை ரொம்ப 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 அற்புதமானது. அடுத்து வில்வ இலைகள், அதாவது அப்பொழுதே காய்த்த அந்த வில்வ இலைகள் தலை தலை தலன்னு இருக்கணும், ரொம்ப பசுமையாக இருக்கணும், ரொம்ப வந்து அதாவது முதிர்ந்து போன இலைகளாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான இலைகள் பூஜைக்கு ரொம்பவே அவசியமானது. துளசி இலைகள், அடுத்து வந்து இந்த வெண்மையான நிறத்தில் இருக்கும் சம்பங்கி, வாசனை நிறைந்த சம்பங்கி, இந்த மலர்கள் ரொம்ப அவசியம். அடுத்து வந்து சந்தனம் வாசனை வருகின்ற மற்றும் ரோஜா வாசனை வருகின்ற அகர்வத்திகள், அதாவது ஊதுவத்திகள் வந்து ரொம்ப அவசியமானது. அத்தர் கூட இருந்தால் ரொம்ப நல்லது, அதாவது ரோஜா அத்தர் இந்த மாதிரி அத்தர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்து அம்பாளுக்கு வந்து நல்ல ஒரு நெய் தீபத்தை ஏற்றி, ஒரு 4-5 ஊதுவத்திகளை ஏற்றி வச்சு, அந்த அத்தர் வந்து அந்த பூக்கள் மேலே வந்து தெளிச்சுட்டு, அல்லது வந்து கொஞ்சமாக அந்த தீபத்தில் போடலாம். ஏன்னா இப்போ வருகின்ற அத்தர் கொஞ்சம் கெமிக்கல் கலந்து இருக்கிறதுனால பூக்கள் மேலே தெளித்தோம் அப்படின்னா பூக்கள் வந்து பாழாயிடும், அதனால் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ அதை வச்சு அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம். ஓம் பிரகிருத்தியே நமஹா, விக்ருத்தியே நமஹா, இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணலாம். அடுத்து தனத்ரயோதசி என்று
தேன் டப்பாவில் போடப்பட்ட அந்த மோதிரத்தை எடுத்து அந்த எண்ணெய், அதாவது நெய் தீபம் தான் ஏற்றணும், அந்த நெய்யில் வந்து போட்டுட்டு தீபத்தை வந்து ஏற்றணும். அந்த தீபம் ஒரு அரை மணி நேரமாச்சு எரியணும். அந்த மாதிரி எரியணும். எரிந்த பிறகு தனலட்சுமி பூஜை எல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு தூபம் தீபம் ஹாரத்தி எல்லாம் காட்டிட்டு நைவேத்தியமாக பால் கூட வைக்கலாம். வச்சுட்டு பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இந்த தனலட்சுமி பூஜையோடு செய்ய வேண்டிய பரிகார பதிவுகள் நிறைய கொடுத்துருக்குறேன். அது எல்லாமே இந்த நேரத்தில் செய்யலாம். இப்போது இரண்டு நேரங்களை சொல்கிறேன். உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரம் செய்யுங்க. அதாவது நிஷிதி நேரம் ரொம்ப சிறந்தது. இது வந்து எப்பொழுது அப்படின்னு கேட்டால் 31/10/2024 அன்று மாலை 5:34 இருந்து 8:06 வரை மகாலட்சுமி பூஜை, அதாவது தனலட்சுமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம். நிஷிதி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இரவு 11:23 இருந்து 12:16 வரை மிகவும் அற்புதமான ஸ்திர லக்ஷ்மி யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய நிஷிதி நேரம். இந்த நேரத்தில் பூஜை செய்யும்போது தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் மிக விரைவாக நமக்கு ஏற்படும். அதனால் நிஷிதி நேரத்தை இப்போ வந்து நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் நிஷிதி நேரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி தனலக்ஷ்மி பூஜையை செய்யும்போது தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும். மல்லிகை, முல்லை, தாமரை, ரோஜா மற்றும் வில்வம் இவற்றால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வெள்ளி தீபம் இருந்தால் வெள்ளி தீபம் ஏற்றுங்க, அல்லது பித்தளை தீபம் அல்லது மண்ணகல் தீபம் ஏற்றிட்டு அந்த மோதிரத்தை அந்த தீபத்தில் வந்து போட்டுடணும். அது அப்படியே வந்து இருக்கணும். அடுத்து அந்த தீபம் மலை ஏறிய பிறகு மறுநாள் குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஒரு மோதிரத்தை எடுத்து உங்களுடைய வலது கையின் மோதிர விரலில் அந்த மோதிரத்தை போட்டுக்கணும். இதன் மூலமாக நிச்சயமாக கண்டிப்பாக பணம் என்பது எப்பொழுதும் கையில் இருக்கும், வறுமை என்பதே இருக்காது. ஒரு வருடத்திற்கு சௌக்கியமாக இருக்கலாம். இந்த ஸ்திர தனலட்சுமி பூஜையை யார் ஒருவர் நிஷிதி அல்லது மாலை நேரம், நிஷிதி நேரத்தில் செய்வதற்கு பாருங்கள், அப்படி இல்லைனா மாலை நேரத்தில் செய்யுங்க. மாலை நேரமும் செய்து நிஷிதி நேரம் கூட நாம் வந்து செய்யலாம். உங்களுடைய விருப்பம் போல் செய்யுங்க. கண்டிப்பாக தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும். நிறைய தனலட்சுமி பூஜைக்கு நாம் அந்த நேரத்தில் செய்வதற்கு உண்டான பரிகார பூஜைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் செய்து எல்லாருமே வந்து தாயாரின் அனுகிரகத்தை பெற்று ஸ்ரேயஸாக சௌக்கியமாக வாழணும்னு சொல்லிட்டு நானும் தனலட்சுமி தாயாரை மற்றும் ஸ்ரீ மகா பெரியவாளை மனசார வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.